கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தில் ஏடிஎம்மில் நூதன முறையில் பணத்தை திருடுவது போல் ஜெல் தடவிய டேப்பை ஒட்டி ஒரு கும்பல் கைவரிசை காட்டியுள்ளது. சென்னை தனியார் வங்கி ஏடிஎம் எந்திரத்தில் பணம் வெளிவரும் இடத்தில் ஜெல் தடவிய டேப்பை ஒட்டி பணம் வெளியில் வருவதை தடுத்து நூதன முறையில் கொள்ளையடித்துச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். 15க்கும் மேற்பட்ட பண பரிவர்த்தனைகளில் இந்த நூதன கொள்ளையை மர்ம கும்பல் அரங்கேற்றியிருப்பது தெரிய வந்துள்ளது. தனியார் வங்கி சார்பில் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் கொடுத்த புகாரை அடுத்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தப்பி ஓடிய கொள்ளை கும்பலை பிடிக்கும் நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளனர். அண்ணா சாலையில் உள்ள தங்கள் வங்கி கிளை ஏடிஎம் எந்திரத்தில் நூதன கொள்ளை நிகழ்ந்திருப்பதாக தனியார் வங்கி நிர்வாகம் சார்பில் கொடுக்கப்பட்ட புகாரில் கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த ஜூலை மாதம் இந்த கொள்ளை சம்பவங்கள் நிகழ்ந்திருப்பதாகவும் புகாரில் வங்கி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நூதன கொள்ளை தொடர்பாக ஏராளமான புகார்கள் வந்ததை அடுத்து ஏடிஎம் மையத்தில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து தப்பியோடிய கொள்ளையர்களை பிடிக்கும் நடவடிக்கைகளை காவல்துறை மூலம் வங்கி நிர்வாகம் முடுக்கிவிட்டுள்ளது. கண்காணிப்பு கேமராவில் பதிவு செய்யப்பட்டுள்ள காட்சியில் ஏடிஎம் மந்திரத்தில் பணம் வெளிவரும் வாயில் பகுதியில் டேப் மற்றும் ஜெல் ஆகியவற்றை பயன்படுத்தி பணம் வெளியே வர முடியாதபடி தடுத்து நிறுத்தப்படுகிறது. பின்னர் வாடிக்கையாளர் அங்கிருந்து சென்றதும் ஏடிஎம் மந்திரத்திலிருந்து பணத்தை மர்ம நபர் கொள்ளையடித்துச் செல்வது கண்டறியப்பட்டுள்ளது. ஒருவர் ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி பணம் எடுக்க முயற்சிக்கும் போது கடைசி கட்டத்தில் பணம் வெளிவரும் போது மர்ம நபர்கள் ஏடிஎம்மில் பொருத்திய டேப் மற்றும் ஜெல்லில் பணம் ஒட்டிக்கொள்ளும். இதனால் பணம் வெளிவர முடியாதபடி மாட்டிக்கொள்ளும். ஆனால் ஏடிஎம்மிலிருந்து பணம் எடுக்கப்பட்டதாக வாடிக்கையாளர் செல்போனுக்கு குறுஞ்செய்தி மட்டும் சென்று விடுமாம். இதனால் குழப்பமடையும் வாடிக்கையாளர்கள் வங்கி ஏடிஎம் இயந்திரத்தில் பிரச்சனையா அல்லது வங்கி கணக்கில் பிரச்சனையா என்ற கேள்விகளுடன் அங்கிருந்து சென்று விடுவார்கள். பின்னர் மர்ம நபர்கள் பணம் வெளிவரும் பகுதியில் வாயில் பகுதியில் உள்ள டேப் மற்றும் ஜெல்லை எடுத்தவுடன் பணம் வெளிவரும். அதனை அவர்கள் எடுத்துச் செல்கின்றனர். இந்த நூதன கொள்ளை சம்பவம் தொடர்பாக ஏராளமான புகார்கள் வந்ததை அடுத்து வங்கி நிர்வாகம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளது. வழக்குகளை பதிவு செய்துள்ள போலீசார் ஏடிஎம் நூதன கொள்ளையர்களை பிடிக்க தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். ஏடிஎம் எந்திர கொள்ளை தொடர்பாக புகார் அளிக்காமல் எத்தனை வங்கி வாடிக்கையாளர்கள் உள்ளனர், எவ்வளவு பணம் கொள்ளை போனது என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கொள்ளை நிகழ்ந்த குறிப்பிட்ட தனியார் வங்கி ஏடிஎம் எந்திரங்களை மட்டுமே குறிவைத்து இந்த நூதன கொள்ளை நிகழ்ந்திருப்பதையும் விசாரணையில் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். மற்ற வங்கி ஏடிஎம்களிலும் மர்ம நபர்கள் கைவரிசை காட்டியுள்ளார்களா என்றும் போலீசார் ஆய்வில் ஈடுபட்டுள்ளனர். 3 ஆண்டுகளுக்கு முன் எழிலகம் அருகே உள்ள வங்கி ஏடிஎம் எந்திரத்தில் வேக்ஸ் எனப்படும் மெழுகை பயன்படுத்தி ஏடிஎம்மில் இதுபோன்ற நூதன கொள்ளை நிகழ்ந்துள்ளது. எனவே அதில் தொடர்புடைய நபர்கள் மீண்டும் கைவரிசை காட்டினார்களா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சென்னையில் குறிப்பிட்ட ஒரு தனியார் வங்கி ஏடிஎம் எந்திரத்தில் பணம் வெளியே வரும் இடத்தில் ஜெல் தடவிய டேப்பை ஒட்டி வாடிக்கையாளர்களை குழப்பி மர்ம கும்பல் பணத்தை கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.